Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. In this session, we will talk about the border and how to apply color. So, we have already a property. So, border or solid, how to apply style. Apply so, we will talk about the style and pixel. Apply so, we will talk about the color. So, we will apply the four sides different. Okay, so, we will type 2. Okay, so, border, எனக்கு நான் ஆல்ரெடி கொடுத்த கலர் வேணா எனக்கு வேற கலர் வேணும் அப்படினா அதை எப்படி சேஞ்ச் பண்ணா அதே மாதிரி அதை எப்படி 4 சைஸ்க்கு செட் பண்ணா அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேங்களா சோ செகண்ட் டைப்போட சிண்டாக்ஸ் என்ன அப்படினு பார்த்தோம்னா border hyphen color உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அந்த கலர்ல கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ 4 சைஸ்க்கும் கூட நான் மென்ஷன் பண்ணி தந்துக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ எனக்கு டாப் பக்கம் வேணும் அப்படினா border எனக்கு டாப் எனக்கு இந்த கலர்ல வேணும் அப்படினா நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா So, if you have a notepad, you can work out how to do it. We will already open a div. So, we will open a div. So, we will run a div. So, we will apply a div 1 to a border. So, we will apply a div 2 to a border. So, we will open a document. We will open a div. So, box and box. So, the box is a height, a width, a background. அப்புறம் அத நான் பொசிஷன் பண்ணிட்டு மார்ஜின் யூஸ் பண்ணி ஓகேங்களா சோ நம்ம நார்மலா இப்படி border அப்ளை பண்ணுவோம் அப்படினா border அப்படிங்கற சிண்டாக்ஸ்ல எனக்கு solidல எனக்கு இத்தனை pixelல எனக்கு இந்த கலர்ல வேணும் அப்படினு கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சோ எனக்கு gold கலர்ல எனக்கு 15 pixelல solid அப்படிங்கற border அப்ளை இருக்கு ஓகேங்களா ஒருவேளை உங்களுக்கு இந்த border வேணும் அப்படினா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம் இல்ல அப்படினா நீங்க அதுக்கு கீழ border ஓகேங்களா சோ border hyphen color ஓகேங்களா சோ color அப்படினு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ ஓகேங்களா சோ இப்ப என்ன பண்ற அப்படினா டீப் பிங்க் அப்படிங்க இடத்துல தந்துட்டேன் சோ தந்துட்டு பேஜ் சேவ் பண்ணிட்டு இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன் ஓகேங்களா சோ எனக்கு அதோட சாலிட் அப்படினல அதோட டைப் மாறல அதோட பிக்சல் மாறல ஓகேங்களா எனக்கு என்ன மட்டும் மாறி இருக்கு அப்படினா எனக்கு கலர் மட்டும் மாறி இருக்கு ஓகேங்களா சோ ஆல்ரெடி இருக்கிற கலர் வேணா அப்படினா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம் இல்ல அப்படினா நீங்க border கலர் வந்து எனக்கு இப்ப இந்த கலர்ல வரணும் அப்படினு நீங்க தனியாவும் மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா சோ இதுதான் फ्रेंड्स டைப் 2 ஓகேங்களா சோ இத எப்படி நம்ம நாலு சைடுஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த பாக்ஸ் 2 க்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு border அப்ளை பண்றேன் ஓகேங்களா சோ நார்மலா ஒரு border solid கலர்ல ஒரு 5 pixelல வர சொல்றேன் ஓகேங்களா சோ கொடுத்துட்டு பேஜ் சேவ் பண்ணிட்டு இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணலாம் சோ solidனா நமக்கு என்ன தெரியும் டிஃபால்ட்டா நமக்கு black கலர் அப்ளை ஆகும் சோ இதோட pixel நான் இன்னும் கூட என்ன பண்றேன் அப்படினா அதிகப்படுத்திக்கிறேன் சோ 20 pixel வச்சுக்கிறேன் ஓகேங்களா சோ சேவ் பண்ணிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன் ஓகேங்களா சோ இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா டைப் 2 ல எப்படி நாலு சைடுஸ்க்கு வெவ்வேறு கலர் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் இது இருக்கட்டும் சோ border எனக்கு லெஃப்ட்ல என்ன கலர் வரணும் அப்படிங்கற சிண்டாக்ஸ் ஓகேங்களா சோ border left icon color எனக்கு வந்து அந்த இடத்துல எனக்கு red கலர்ல வரணும் ஓகேங்களா சோ கொடுத்துட்டு பேஜ் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன் சோ எனக்கு வந்து left சைடுல red கலர் வந்திருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரி இண்டிவிஜுவலா நாலு சைடுஸ்க்கு நம்மளால கலர் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சோ தென் இப்போ வந்து லெஃப்ட் சைடு கொடுத்தாச்சு சோ அடுத்து ரைட் சைடு ஓகேங்களா சோ ரைட் சைடுல என்ன பண்ற அப்படினா ப்ளூ கலர்ல வரணும் ஓகேங்களா சோ நான் ப்ளூன் கொடுத்துட்டு பேஜ் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன் சோ எனக்கு ரைட் சைடுல ப்ளூ அப்படிங்கற கலர் இருக்கு ஓகேங்களா அதோட டைப்பும் மாறல அதோட பிக்சலும் மாறல ஜஸ்ட் கலர் மட்டும் எனக்கு அப்ளை ஆகுது ஓகேங்களா சோ அடுத்தது டாப்ல ஓகேங்களா சோ நான் டாப்ல என்ன பண்ற அப்படினா சோ டாப்ல நான் கிரே கலர் தரேன் ஓகேங்களா சோ கிரே கலர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணா ஜஸ்ட் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படினா கிரே கலர்ல வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி நான் என்ன பண்றேனா பாட்டம்ல ஓகேங்களா சோ நான் பாட்டம்ல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன் சோ border bottom color ஓகேங்களா கொடுத்துட்டு இந்த இடத்துல எல்லோ அப்படின்னு தரேன் ஓகேங்களா கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸோ எனக்கு நாலு சைட்ஸ்க்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா கலர்ஸ் அப்ளை ஆயிருக்கு ஓகேங்களா இதுவே உங்களுக்கு இதோட வித்தோட பிக்சல் மாறணும் அப்படின்னா பார்டரோட பிக்சல் மாறணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி இன்னொரு சிண்டாக்ஸ் ஓகேங்களா ஸோ அதோட சிண்டாக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா border hyphen width ஓகேங்களா ஸோ இப்போ நான் எத்தனை பிக்சல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நோட் பேண்டுக்கு வந்துடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா பாக்ஸ் 1க்கு இந்த இடத்துல நான் இதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ border வித் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு பாக்ஸ் 1 எனக்கு ஆல்ரெடி என்ன வித்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 15 பிக்சல் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா என்னோட கமெண்ட் லைனில் ஓகேங்களா ஸோ என்னோட கமெண்ட் லைனில் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணிக்கிறேன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காங்க ஸோ 50 பிக்சலில் எனக்கு
பாக்ஸ் ஒன் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50 பிக்சல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 30 பிக்சலுக்கு பாக்ஸ் ஒன்னோட பார்டரோட வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ எனக்கு வந்து கோல்டு கலரில், ஓகேங்களா? ஸோ கோல்டு கலரில் எனக்கு வந்து 15 பிக்சல் இருந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ 15 பிக்சல் இல்லாமல் இப்போ நான் கலர் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லோ ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன், தென் வந்து சைஸும் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ சைஸ் வந்து எனக்கு 30 பிக்சல் வருது, ஓகேங்களா? ஸோ இதே அப்படின்னா 4 சைஸ்க்கு நம்ம தனித்தனியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஸோ எனக்கு வந்து பார்டர், ஓகேங்களா? ஸோ பார்டர் வந்து லெஃப்ட் சைடில் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத தரேன், ஓகேங்களா? ஸோ வித் வந்து எனக்கு ஒரு 8 பிக்சலில் வரணும், ஓகேங்களா? ஸோ 8 பிக்சல் தந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ எனக்கு 8 பிக்சலில் வந்திருக்கு லெஃப்ட் சைட் மட்டும், ஓகேங்களா? ஸோ இதுவே எனக்கு பார்டர் வந்து, ஓகேங்களா? ஸோ டாப்பில் ஒரு 18 பிக்சலே தரேன், ஓகேங்களா? ஸோ 18 பிக்சல் தந்துட்டு சேவ் பண்ணிட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ மேலே எனக்கு 18 பிக்சல் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடில் ரைட், ஓகேங்களா? ஸோ ரைட் சைடில் எனக்கு ஒரு 28 சைஸ் தரேன், ஓகேங்களா? ஸோ 28 பிக்சலில் எனக்கு வந்து என்னோடய பார்டரோட வித் வரணும், ஓகேங்களா? ஸோ அதுவே நான் பாட்டம்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ பாட்டம்க்கு ஒரு 38 தரேன், ஓகேங்களா? ஸோ 38 தந்துட்டு சேவ் பண்ணிட்டு போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே 18 இருக்குது, இந்த இடத்துல எனக்கு 28, இந்த இடத்துல 38, ஓகேங்களா? அதாவது நம்ம எப்படி கலரை 4 சைஸ்க்கு சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்டரோட வித்தை, ஓகேங்களா? ஸோ நம்ம பார்டரோட வித்தை கண்டென்ட்டு 4 சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த சின்டாக்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்டர் வித் அப்படின்ற சின்டாக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு டிவுக்கு வந்து 4 ஸ்டைலு நீங்கள் வெவ்வேறு ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ வெவ்வேறு ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண அப்படின்ற பார்க்கலாம் மேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் ஒன்க்கு நான் என்ன பண்ணேன்னா பார்டர் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஸ்டைல் வந்து டபுள்னு தரேன், ஓகேங்களா? ஸோ டபுள்னு தந்துட்டு சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பாக்ஸ் ஒன்றுக்கு ஸ்டைல் எப்படி அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எனக்கு காமனாக சாலிட் போய் டபுள் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ காமனாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பார்டர் ஸ்டைல் டபுள் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ எனக்கு இதுவே எனக்கு 4 பக்கமும் வெவ்வேறாக வேணும் அப்படின்னா நான் வெவ்வேறாக தரலாம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடு, ஓகேங்களா? ஸோ பார்டர் லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன ஸ்டைல் வரணும்னா எனக்கு டேஷ் டேஷாக வரணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இதோட ஸ்டைலோட டைப்பை மாற்றுறேன், டேஷ்னு தரேன், ஓகேங்களா? ஸோ டேஷ்னு தந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் எப்படியா இருக்குது அப்படின்னா டேஷ் டேஷாக வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இதோட பிக்சல் எதனால் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ இதை நான் 10 கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் பார்டரோட ஸ்டைல் மாதிரி இருக்குது, டேஷ் டேஷாக, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரைட் சைடில், ஓகேங்களா? ஸோ ரைட் சைடில் இன்சைட் அப்படின்னு தந்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இன்சைட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல இன்சைட் அப்ளை ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ பார்டர் ஸ்டைலையும் 4 விதமாக நம்மளோட பாக்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ டாப்பில் நான் என்ன தரேன் அப்படின்னா டாட்டட்னு தரேன், ஓகேங்களா? ஸோ டாட்டட்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு மேலே டாட்டட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பாட்டம் மட்டும் நம்ம இன்னும் தரலிங்களா? ஸோ கீழே பாட்டமில், ஸோ பாட்டமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஸ்டைலில் நான் மாற்றுறேன், ஓகேங்களா? ஸோ பார்டர் ஐஃபன் பாட்டம் ஸ்டைலில் நான் கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து ரிட்ஜ் அப்படின்னு தரேன், ஓகேங்களா? ஸோ ரிட்ஜ்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு பாக்ஸுக்கு 4 விதமாக எனக்கு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு, ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்டரோட எல்லா ஸ்டைல் அண்ட் டைப்ஸும் முடிஞ்சது, ஓகேங்களா? ஸோ கலரையும் 4 விதமாக அப்ளை பண்ணலாம், அதுக்கு அதோட வித்தையும் 4 விதமாக அப்ளை பண்ணலாம், அதோட ஸ்டைலையும் 4 விதமாக அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ பார்டர்னால் எல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, தென் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.